ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. மழை பெய்து, இருந்தாலும் கொடை எடுத்து காட்டுறேன். ஸோ கோவாவில் தாங்க இருக்கிறோம். இந்த சர்ச் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த சர்ச் முன்னாடி இருந்து எல்லா டூரிஸ்ட்டுமே எப்போவுமே வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு தாங்க போவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்குமே இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கோவாவில் மழை விட்டப்பாடாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னா கரெக்டாக பனாஜி சிட்டியில் தான் இருக்கிறோம். ஸோ பனாஜி சிட்டியில் ஃபேமஸான சர்ச் இது. ஸோ இந்த சர்ச் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நிறைய மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. படத்தில், பாட்டில், சினிமாவெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை தாங்க எப்போனாலுமே காட்டுவாங்க. கோவான்னு காட்டினாலே இந்த சர்ச்சை தான் காட்டுவாங்க. நீங்களும் இந்த சர்ச்சை வந்து பார்த்துக்கோங்க. கோவன் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்களா, இந்த எல்லோ ஒயிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது தாங்க அந்த சர்ச்சு. இந்த சர்ச்சை பார்த்தாலே ஒரு அடையாளம் நம்ம கோவாவில் இருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் இப்போ பார்க்குறது கோவாவில் உள்ள பனாஜி சிட்டி கேபிட்டலில் உள்ள ஸ்வீட் காம்ப்ளெக்ஸ். அதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இப்படி தான் இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஷாப்ஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கிங் இங்கே எல்லாம் பார்க்கிங் வந்து ரொம்ப ரெகுலேஷன்ஸ் இருக்கும். கரெக்டாக எல்லோரும் பார்க் பண்ணுவாங்க, இல்லைனா உங்களுக்கு 5000 ருபீஸ் ஃபைன் போடுறாங்க. ஸோ பார்க்கிங் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் கோவாவில் நீங்கள் எங்கே பார்க் பண்ணாலுமே பே பார்க்கிங் தான். ஸோ பட் பே பார்க்கிங்காக இருந்தாலும் நீங்கள் பார்க்கிங்கில் கரெக்டாக விட்டுட்டிங்கன்னா நீங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே வந்து காஜு ஃபேமஸ்னால இந்த கடையில் பாருங்களேன், ராயல்ஸ் காஜு ஹோல்சேல் எவ்வளோ கேஷ்யூ நட் அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். சரியான மழைங்க, சரியான மழை பாருங்கள், பயங்கரமாக மழை பெய்யுது. இந்த மழையில் நம்ம எதை தேடி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பேக்கரியை தாங்க தேடி போய்கிட்டு இருக்கோம். கண்டுபிடிச்சிடலாம்னு அடிக்கிற காற்றுக்கும் மழைக்கும் கொடையே உள்டாக ஆகிட்டுங்க. நம்ம ஒரு இடத்த தேடி கண்டுபிடிச்சி இந்த மலையில் வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த இடத்துக்கு நம்ம இப்போ வந்தாச்சு. அதுதாங்க கீதா பேக்கரி. எஸ்டாப்ளிஷ் பார்த்தீங்கன்னா 1948 இந்த பேக்கரி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பேக்கரி. ஸோ இவங்கள்ட்ட என்ன ஃபேமஸ்ன்னு பார்க்கலாம். பேக்கரி கிட்ட போகும்போதே வந்து அவ்வளோ வாசமாக இருக்குது. இந்த பிஸ்கட் பாருங்கள், கீதா பேக்கரியில் இந்த ஓல்டஸ்ட் பேக்கரியில் வாங்கின ஒரு காஜு பிஸ்கட். செம்ம கிறிஸ்புங்க. ஏற்கனவே இந்த பேக்கரி கிட்ட கிட்ட வரும்போது பேக்கரி ஸ்மெல் பயங்கரமாக இருந்துச்சு. பிஸ்கட்டில் உங்கள்கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பேக்கரியில் இல்லாத சூஸ்பெரி பிஸ்கட் வெரைட்டிஸே இல்லைங்க. அது மாதிரி ஏகப்பட்ட கேக்கு, சீஸ் கேக்கு, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெயினாக வந்து ஃப்ரெஷ்ஷாக சுட சுட வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்குள்ளே காலியாயிருதுங்க. அந்த மாதிரி ஒரு பிஸியான ஷாப் தாங்க இந்த கீதா பேக்கரி. உங்களுக்கு எப்போ மாதிரி டைம் கிடச்சிச்சின்னா விசிட் பண்ணுங்கள். ஸோ இது தாங்க பனாஜி ஸ்ட்ரீட்ஸு. பனாஜி ஸ்ட்ரீட்ஸில் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். அந்த கடை பேர் பார்த்திங்கன்னா ஜான்டிஸ். ஸோ ஜான்டிஸ் வந்து கேஷ்யூக்கு ரொம்ப ஃபேமஸ். கோவாவில் 1928 இருந்தே இருக்குது இந்த ஷாப்பு. ஷாப்பே வந்து ரஷ்யா தாங்க இருக்குது. இந்த ஜான்டிஸோட வளர்ச்சியே வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக வந்து அவங்க கடையில் போட்டிருக்காங்க. இதில் வந்து அவங்க எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து நிரூபித்தாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து பல கண்ட்ரிஸ்க்கு வர எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட வந்து கேஷுவலே பல வகை, அதாவது சைஸ் வாரியாகவே வச்சுருக்காங்க. ஸ்மால் சைஸ், பிகர் சைஸ், அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. கஸ்டமர் ரெகுலராக வர்றவங்க ரொம்ப ஈஸியாக கேட்டு கேட்டு வாங்குறாங்க. அதில் வந்து பெப்பர் ஃப்ரை, அப்புறம் வந்து சாட் மசாலா, அது மாதிரி ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கங்க. இவங்ககிட்ட வந்து 100 கிராம், 1/2 kg, 1/2 kg, 1 kg அந்த மாதிரி வெயிட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி
கொடுக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து வந்திருக்கு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம அந்த ஷாப் ஓப்பன் பண்ணுற நேரத்தில் தான் வந்துச்சுங்க. அது எல்லாமே வந்து அந்த வெயிட் வாரியாக அப்புறம் அந்த குவாலிட்டி வைஸாக வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்மளை கேட்குற ஐட்டங்களை வந்து தருவாங்களான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. நானுமே ஒரு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, செம கூட்டம். ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு பார்த்துட்டேங்க. அங்கே பாருங்கள், அவங்க பிஸியாகவே இருக்கிறாங்க. ஃபைனலாக ஒரு வழியாக நமக்கு தேவையான கேஷ் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வந்து காஜு கட்லியுமே இருந்துச்சு. கேஷில் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸில் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள்லாம் வாங்கியாச்சு. இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கே வந்து அதோடய குவாலிட்டியை வந்து நல்லா இது பண்ண முடியுது. இவங்களோடது எல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். டக்கு டக்குன்னு க்ரௌடு மூவ் ஆகிட்டே இருக்குது, அதே நேரத்தில் இன்னொரு க்ரௌடும் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஷாப் வந்து ரொம்ப ரொம்ப பிஸி. ஸோ ஃபைனலாக நம்மளோட பார்சல் ரெடி ஆகிட்டுங்க. அதை வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ண வேண்டிதான். ஸோ ஜாண்டிஸ் சின்ஸ் 1928, அதுதாங்க இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஷாப்பில் வந்து காஜூஸ் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. காஜு கட்லி ஸ்வீட்டும் இருந்துச்சு, அது சாப்பிட்டு எப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ நாங்கள் வந்து இப்போ பனாஜியில் வந்து ஒரு ரவுண்டு அடித்தோம். இப்போ வந்து மழை இல்லைங்க, மழை இல்லை, பட் வந்து ஈவினிங் டைமு. ஸோ இப்போ வந்து நாங்கள் பனாஜி டவுன்லேருந்து கிளம்புறோம். போகலாமா அஜுல்? இப்போ எங்கே போகலாம்? ஆ பீச்சுக்கா போனோம். ஸோ அஜுலை பொறுத்த வரைக்கும் வந்து கோவானாலே பீச்சு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அதனால பீச் போனோம். சரி அனுப்பியா கிளம்புமா அப்போ? இப்போ நம்ம வந்து பனாஜி, அதாவது கோவாவோட கேபிட்டல் தாங்க பனாஜி. அது வந்து சவுத் கோவாக்கும் நார்த் கோவாக்கும் நடுவில் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து சவுத் கோவாவை நோக்கி நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். சவுத் கோவாவில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரோடை பாருங்களாம், இது வந்து ஒரு 6 கிலோமீட்டருக்கு உண்டான ஒரு பிரிட்ஜு, ஜுவாரி பிரிட்ஜுன்னு பாங்க. ஏன் அப்படின்னா கீழே வந்து ஜுவாரி ரிவர்னு ஒரு பெரிய ரிவர் இருக்குங்க. இங்கே உள்ள ரிவர்ஸ் எல்லாமே வந்து ஃபைனலாக வந்து கடலில் கலந்துடும். ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிரிட்ஜு. இதுக்கு கீழே வந்து ரயில்வே ட்ராக் இருக்குது, அந்த மாதிரி நிறையா ரெண்டு மூணு சின்ன ஊர்கள் வருது. இது எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு ஒரு 6 கிலோமீட்டருக்கு போட்ட ஒரு பெரிய பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜை வந்து பார்த்தாலே தெரியும், இதில் வந்து எல்லாருமே பயங்கர ஹை ஸ்பீடில் வர போகிறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க போகணும், மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் ஓட்டுறதுக்கே ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. எப்பண்டா அந்த பிரிட்ஜு முடியுன்னு இருந்துச்சு, அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜு வந்து கேபிள் மூலமாக ஒரு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜுங்க. 2016 ஆரம்பித்து 2023 டிசம்பரில் தான் இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே இன்னும் ஒரு ஃபேஸ் வந்து லைட்டாக ஒரு சின்ன போர்ஷன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், இது எல்லாமே கேபிள் பிரிட்ஜுங்க. அதுக்கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ அதுதான் வந்து நீங்களுக்கு பெருசாக ஒரு ஹெச் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதாங்க மெயின் பீமு. அந்த இடத்துல தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஆழம். இது வந்து கிட்டத்தட்ட கடல் மாதிரி இருக்கும், ஆனால் ஜுவாரி ரிவருக்கு மேலே உள்ளதுன்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ரிவர் வந்து கடல் மாதிரி இருக்குங்க, அதாவது பெரிய ரிவருங்க, ரொம்ப பெரிய ரிவர். அதை வந்து நம்ம இங்கேருந்து எடுக்க முடியல. அடுத்த இடம் நம்ம எப்போ மாதிரி கோவா வந்தோம்னா அந்த டைமில் நம்மகிட்ட ட்ரோன் இருந்துச்சுன்னா ட்ரோனில் வேணால் அதை எடுக்கலாம். பாருங்கள், இந்த கேபிள் தாங்க, இதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மெயினாக வந்து கிட்டத்தட்ட கீழேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல போனோம்னா ஒரு பனைமரம் சைஸ்க்கு பார்த்தோம்னா ஒரு 8-10 பனைமரத்துக்கு மேலே ஹைட்டு, அந்த மாதிரி ஒரு பெரிய ஹைட்டான பிரிட்ஜுங்க. எவ்வளோ ஹைட்டில் எப்படி கட்டினாங்கன்னே தெரியல. இந்த பிரிட்ஜ் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் ஆனது, நீங்களும் இந்த பிரிட்ஜை பார்த்துக்கோங்க. போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் எல்லாருமே ஸ்பீடாக போகிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக போக வேண்டியது இருந்துச்சு. இந்த பிரிட்ஜ் வந்து போகிறது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மெயினாக வந்து இந்த பிரிட்ஜோட மெயின் நோக்கமே வந்து சவுத் கோவா நார்த் கோவாவை வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணுறாங்கங்க. ஸோ நீங்கள் வந்து கோவாவிலேருந்து கிளம்பி இப்போ மேங்களூர் அந்த மாதிரி இப்போ டுவர்ட்ஸ் அதர் ஸ்டேட்டு போனால் கூட உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். 6 கிலோமீட்டர்ஸ்க்கு பிரிட்ஜிலே போகிறதுனா அப்போ வந்து எவ்வளோ ஒரு டிராஃபிக்லாம் குறைஞ்சிரும், எவ்வளோ சிக்னல்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலான்ங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி ஜாஸ்தியாக, அதாவது ஒரு சைடில் பார்த்திங்கன்னா ரிவர் கடல் எல்லாம், இன்னொரு சைடில் மலை வர, இங்கே பாருங்கள் இந்த மவுண்டன்ஸ்லாம் வந்து அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஏரியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜை கடந்தால் தான் சவுத் கோவா போக முடியும். ஸோ நாங்கள் இந்த பிரிட்ஜை கடந்து தான் நாங்கள் வந்து சவுத் கோவா ரீச் ஆனோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூட சீக்கிரமே சந்திப்போம். கோவா வீடியோஸ் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக நமக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க.